பெயர் அமைக்கும் முறை எளிமையாக சொல்லுங்கள். இப்போ நான் கூட ஒரு டேட்டா படுத்து வருது அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 31/1/1983 இப்போ முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது பிறவியன். பிறவியன் அப்படிங்கிறது டேட்டு தான் பிறவியன். இதில் வந்து 3 வந்திருக்கு, 3+1 வந்திருக்கு, =4. இது வந்து பிறவியன் தான் எடுத்துக்கிறோம். அப்புறம் டேட்டு மந்த் இயர் இது எல்லாத்தையும் கூட்டினா ஒரு எண் வரும், அது விதியன். 8. இப்போ இதுக்கு சமமான ஏதாவது நம்பர் எடுத்தா நீங்க பேர் வைக்கணும். இப்போ இது சமமான நம்பர்னு வச்சுக்கோங்க, 5, 6, இதுல பேர் அமைக்கலாம். சரிங்களா? பிரிவியன் முதல்ல பிரிவியன் விதியெல்லாம் நீங்க முதல்ல கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அதை ஒரு லிஸ்ட் போடுங்க. இந்த மாதிரி எழுதிக்கு அப்புறம் இதுக்கு சமமான நம்பர், இப்போ 4 சமமாக இருக்கணும், 5, 8 சமமாக இருக்கணும். அப்போ 5, 6 சமமாக இருக்கும். சரிங்களா? இப்போ 1 வந்துச்சுன்னா இப்போ இவருக்கு பாதிப்பு, சனிக்கு 1 ஆகாது. இப்போ 5, 6 இந்த 5, 6 பேர் அமைக்கிறது சிறப்பாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு. அதே போல் ரெண்டாவது ஸ்டெப்பு, இது முதல் ஸ்டெப்பு பிறவி எண்ணும் விதி எண்ணும் பார்க்குறது. இரண்டாவது ஸ்டெப்பு லக்னம். ஒருத்தர் மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு 3, 7, 11 இதுதான் பேர் அமைப்பு. 3 மிதுனம், துலாம், கும்பம். அதேமாரி மேஷம், சிம்மம், தனுசு, இதுலேயும் பேர் அமைக்கலாம். 1, 5, 9, 3, 7, 11 ஆல்ரெடி முன்னாடி சொன்னது தான். எப்பயுமே உங்களுடைய லக்னம் எந்த லக்னமாக இருக்கணும் அதில் வந்து 1, 5, 9, 3, 7, 11 நீங்கள் பேர் அமைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான விஷயத்தை கொடுத்துட்டே இருக்கும். வாழ்க்கையில் வெற்றிமே வெற்றி அடைவதற்கு இது ரொம்ப முக்கியம். அதே போல் இப்போ ஜாதகத்தில் லக்னம் வந்து போட்டாச்சு, இங்கே சூரியன் உச்சமாக இருக்கார். சரிங்களா? சூரியன் உச்சம், குரு உச்சம். சரியா? சும்மா எக்ஸாம்பிள் தான். இப்போ சுக்கரன், இப்போ இவர் பேர் இருக்கும் என்ன பேர் எடுக்கணும், சூரியன் உச்சமாக இருக்காரு, குரு உச்சமாக இருக்கார். அப்போ சூரியனுடைய எழுத்துக்களும் குருவோட எழுத்துக்களையும் பேர் அமைப்பில் கொண்டு வரணும். அதே போல் புதன் ஆட்சியாக இருக்கிறதால புதனுடைய எழுத்துக்கள்னு எடுத்துக்கலாம், சுக்கரன் ஆட்சியாக இருந்தால் சுக்கரனுடைய எழுத்துக்களை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேர் நான் ஜஸ்ட் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சூரியனுடைய எழுத்துக்கள் நான் என்ன பண்ணுறேன், ஏ எடுத்துக்கலாம். சரியா? இப்போ குரு நல்லா இருப்பார். இப்போ சிஜிஎல்எஸ், சிஜிஎல்எஸ்ல ஒரு எஸ் பாருங்க, சுக்கு நல்லா இருக்காரு, நான் யூ எடுத்துக்கிறேன், எஸ் யூ ஏ. அடுத்தது வேற என்ன வேணும், புதன், புதன்ல வந்து இஹெச்என்எக்ஸ், இதுவும் நல்லா இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ இந்த எழுத்துக்களை வந்து இப்போ ஹெச் எடுத்துக்கலாம், ஏ எடுத்துக்கலாம். இப்போ இதில் வராது 1, 2, 3, 4 சந்திரன் வந்து இங்கே வச்சுப்போம். சந்திரன், சந்திரன் வந்து 9 தான் இருக்கார். சந்திரனுடைய எழுத்துக்களை ஏதாவது எடுத்துக்கலாம், 6 எடுத்துக்கலாம். ஹரி ஜஸ்ட் ஒரு பேர் அமைக்கிறதுக்காக தான், HARI ஹரி அப்படிங்கிற பேரை வந்து அதில் அமைக்கிறோம். சூரியர்கள் இருக்காரு, பூத்தலர்கள் இருக்காரு, அதனால எஸ்யூங்கிற பேர் எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்து சூர்யாங்கிற பேர் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சூரிய நலன்கள் இருக்கிறதால எஸ் குரு நல்லா இருக்காரு, சுக்கர நலன்கள் இருக்கிறாரு, இங்கே சந்திரன் 9 இடத்துல இருக்கிறதால அதையும் 6 சேர்த்துக்கிட்டு சூர்யாங்கிற பேரை கூட நம்ம எடுத்து கூட பயன்படுத்தலாம். இதேமாதிரி ஒரு எளிமையான முறையில் கிரகங்கள் எங்கே வலிமை பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த கூட பேர் அமைக்கிறது அப்படிங்கிற நல்ல நிலையில் இருக்கும். கிரகம் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது நட்பு வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி பேர் வைக்கும் போது நல்ல அபார வளர்ச்சி அடைவாங்க அந்த குழந்தையானது. சரிங்களா? எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி வைக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஏன்னா எந்த கிரகம் உச்சமா இருக்கும், சூரியன் உச்சமா இருந்தா சூரியன் உயர்ந்த இடத்துல தான் எப்பயுமே இருப்பார். இப்போ உயர்வான பேர் வைக்கும் போது அவங்க எப்பயுமே உயர்ந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு முதல் இரண்டு எழுத்து ரொம்ப முக்கியம் ஜாதகத்தில். சரிங்களா?